மழைக்காலங்களில் பெய்யும் மழை நீரை சேகரித்து செடிகளுக்கு எப்படி ஊற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. எதர்ச்சியாக மழை அடிச்சது, கையில் கிடச்ச செடி தொட்டிகளெல்லாம் நான் மழை நீர் சேகரிக்கிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ மழை துளி எல்லாத்துலேயும் விழுறதை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ தான் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவசியம் மழை துளியை சேகரிங்க. விதை வச்சு மழை துளி சேகரித்த தண்ணிகளை ஊற்றுனா விதை 90% சீக்கிரமே முளைச்சிரும். காஞ்சி போகிற மாதிரி ஒரு சில செடிகள் இருக்கும், அது புதுப்பிக்கணும்னா அவசியம் மழை தண்ணி விடுங்க. நான் ஒரு 10 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் மழை நீரை சேகரிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி சேகரிக்கிற மழை நீர் பறவைகள் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பறவைகள் மழை நீரை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் அழுக்காயிடும். அதனால் நீங்கள் செடிகளுக்கே 1 வாரம் 2 வாரம் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அவசியம் மூடி வச்சு யூஸ் பண்ணுங்கள். மழைக்காலங்கள் இருக்க வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் இந்த மழை நீரை சேகரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.